வெல்கம் தமிழ் டிவி வீவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் திருகோணமலை பேராசிரியர் போதநாயகி இவ்வளவு பணத்தை செந்துரானுக்கு கொடுத்தாரா தொடர்பான தகவல் ஒன்றை பார்ப்போம் போதநாயகி இவ்வளவு பணத்தை செந்துரனுக்கு கொடுத்தாரா கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் போத நாயகியிடமிருந்து அவரது கணவன் பெருமளவு பணத்தை பெற்றுக்கொண்டு விட்டதாக போதநாயகியின் நண்பிகள் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள் இன்று போதநாயகியின் வீட்டுக்கு நேரில் சென்று வந்த பின்னர் பரபரப்பு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றார்கள் கிழக்கு பல்கலைக்கழக பெண் விரிவுரையாளர் போதநாயகியின் மரணத்தின் சர்ச்சை தொடர்ந்து நீடித்து வருகின்றது கணவனின் நடவடிக்கைகளால் அவர் தற்கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டு பரவலாக எழுப்பப்பட்டு வருகின்றது போதநாயகியின் தாயாரும் அதை பகிரங்கமாக ஊடகங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் திருமணத்தின் முன்னரும் பின்னரும் போதநாயகியை அவர் சித்திரவதை செய்தது செந்துரானின் வேறு திருமணம் பற்றியெல்லாம் பகிரங்கமாக பேசி பரபரப்பை கிளப்பி இருக்கின்றார் இவ்வளவு சர்ச்சை குழப்பத்திற்குள்ளும் எதுவும் பேசாமல் செந்தூரான் தரப்பு மவுனமாக இருந்து வருகின்றது இந்த நிலையில் இன்று பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் செயற்பாட்டாளர்கள் போதநாயகியின் நண்பர்கள் கூட்டாக வவுனியாவில் உள்ள போதநாயகியின் வீட்டுக்கு சென்றிருக்கின்றனர் இதன்போது பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்ததாக சொல்லப்படுகின்றது ஒரு நாள் அம்மா ஒரு அறுபதனாயிரம் ரூபா காசுதாரன் உங்களோட அக்கவுண்டில் வச்சிருங்கோ எனக்கு எக்ஸாம் வருது போதநாயகி இப்படி கூறியிருக்கின்றார் அதற்கு காசு கட்ட வேணுமென்று புதனாகி சொன்னதாகவும் சரி நீ அனுப்பு நான் வைத்திருக்கின்றேன் என்று தான் சொன்னதாகவும் புதனாயின் தாயார் கூறுகின்றார் அப்படியாயின் லட்சத்துக்கு அதிகமாக சம்பளம் வாங்கும் போத நாயகியினால் தன் பரீட்சை கட்டணத்தை கூட தன் செலவுக்கு எடுத்துக்கொள்ள முடியாத அடக்குமுறை அவரது கணவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றுதானே அர்த்தம் திருமணமாகி ஐந்து மாதங்களில் போத நாயகிடமிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்தை அபகரித்துக் கொண்ட செந்தூரான் அந்த குடும்பத்தின் கண்ணீருக்கு என்ன பதில் சொல்லப் போகின்றார் வீட்டுக்கு சென்று வந்த பின்னர் அவரது நண்பியொருவர் முக நூலில் பதிவு செய்த தகவல்கள் தான் இவை போத நாயகியின் வங்கிக் கடனில் கார் வாங்கப்பட்டது இதைவிட பெருமளவு பணம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் முன்னரே வெளியாகி இருக்கின்றது எனினும் எவ்வளவு பணம் வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் ஏதும் வெளியாகி இருக்கவில்லை தற்போது அன்னளவாக தகவலொன்று வெளியாக இருக்கின்றது அந்த ஏழை குடும்பத்திற்கு அந்த பணம் திருப்பிச் செல்லுமா என்பதுதான் அந்த கேள்வியாக காணப்படுகின்றது இட நாங்கள் பார்த்த விடையும் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் போத நாயகி தொடர்பாக அவரது நன்பி வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் ஒன்றை தந்திருந்தோம் நன்றி வணக்கம்